வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கு வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். நான் ஆக்சுவலி வெளில போகிறேன், என்னோட ஃப்ரெண்ட் மீட் பண்ணுறதுக்காக வெளில போகிறேன். வெளில ஆக்சுவலி ரொம்ப குளிராக தான் இருக்குது, பட் ஸ்டில் ஐம் கோயிங் அவுட். இன்றைக்கி மழை இல்லை, ஒன் வீக்காக நான் ஸ்டாப்பாக மழை பெஞ்சிருந்தது. இன்னைக்கு வெதர் வந்து கொஞ்சம் ரெயின் வந்து விட்டுருக்கு, பட் இட்ஸ் வெரி க்ளவுடி. அதனால நான் வந்து அம்ப்ரெல்லா எடுத்துன்னு தான் போவேன், பிகாஸ் ப்ரெடிக்ஷனில் ரெயின் போட்டிருக்காங்க ஈவினிங். ஸோ நான் டவுன் டவுன் போகிறேன். அண்ட் இப்போ வந்து நான் என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து கேக் பேக் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நான் ப்ளம் கேக் ரெசிபி ஷேர் பண்ணிவிட்டேன், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ப்ளம் கேக் வந்து நாங்கள் எங்களுக்காக பண்ண, அது மோஸ்ட்லி தீர்ந்து போச்சு, ரெண்டு பீஸ் தான் இருக்குது. அதனால இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஒரு ப்ளம் கேக் பேக் பண்ணியிருக்கேன், அதை வந்து கட் பண்ணி பேக் பண்ணணும். ஸோ இங்கே பாருங்கள் கேக் எப்படி ரிச்சாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதோட ரெசிபி நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியாச்சு, நீ இன்னும் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து எக்கு கிடையாது, ரம் கிடையாது, மைதா கிடையாது. ரொம்ப ரொம்ப நல்ல ரெசிபி. ஸோ இது பாதி ஃபுல்லாக வந்து நான் வந்து இதில் பேக் பண்ண போகிறேன். வெதர் வந்து கொஞ்சம் கோல்டாக தான் இருக்குது, ஆனால் இப்போ தான் மழை பெஞ்சு நின்றுருக்கு. ஸோ அதனால் அப்படியே வாக் பண்ணி போகிறேன். கொடை எதுக்கும் எடுத்துகிட்டு இருக்கேன், பிகாஸ் ப்ரெடிக்ஷனில் வந்து ரெயின் போட்டிருக்காங்க, திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிடும், அப்புறம் நனைஞ்சிட்டேன்னா கஷ்டம். அதனால கொடை வந்து ப்ரிகாஷனுக்கு எடுத்திருக்கேன். ஸோ அப்படியே வ்ளாக். ஃபர்கெட் டு ஃபாலோ மீ ஆன் இன்ஸ்டாகிராம் கைஸ், என்னோடய இன்ஸ்டாகிராமில் வந்து போங்க, என்னை ஃபாலோ பண்ணுங்கள். என் நேம் சேம் தான், பேக் அண்ட் செலிப்ரேட் வித். பாலில் வந்து ஒரே ஒரு காஃபி மட்டும் குடிச்சிட்டு இங்கே நான் எம்ஆர்டி பிடிச்சி டவுன் டவுனுக்கு வந்துட்டேன். இது வந்து கேபிட்டல் சிட்டி டைப்பேயோட மெயின் ஏரியா. ஸோ இதுதான் டைப்பே 101. இது வந்து 101 ஃப்ளோர்ஸ் இருக்குது இந்த பில்டிங்கில். 101 ஃப்ளோர்ஸும் நம்ம ஆக்சஸும் பண்ணலாம். இங்கே தான் வந்து வேர்ல்ட்ஸ் டாலஸ்ட் ஸ்டார்பக்ஸ் இருக்குது. இப்போ வந்து நான் வந்து பில்டிங் உள்ளே போகிறேன். எம்ஆர்டி பக்கத்துலேயே இருக்கும் இது. அப்படியே நீங்கள் வந்து மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து இறங்கிட்டு உடனே இந்த எஸ்கலேட்டரில் ஏறி ரைட்டில் 2 நிமிஷம் நடந்தால் அந்த பில்டிங் என்ட்ரன்ஸ் வந்துடும். இங்கே வந்து ஃபுல்லாக எல்லாமே லக்ஸுரி பிராண்ட் மட்டும்தான் இருக்கும். இங்கேயும் வந்து நார்மல் பிராண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்காது. யூஸ்வலாக இங்கே மால்னாலே உங்களுக்கு 90% லக்ஸுரி பிராண்ட்ஸ் மட்டும்தான் கிடைக்கும். கீழே ஒரு பெரிய ஆப்பிள் ஸ்டோர் ஒன்று இருக்குது. 12 Pro பார்க்கலாமா போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சரி வேண்டாம், எப்படியும் நான் வாங்க போகிறது கிடையாது, எதுக்கு சும்மா போய் பார்க்கணும்.
இப்போ வந்து ஹாலிடே சீசன் பிளாக் ஃப்ரைடே எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதனால் நிறைய ஹால் இது ஷாப்பிங் ஆஃபர்ஸ்லாம் போயின்னு இருக்கு. ஸோ நான் டைரெக்டாக கீழே ஃபுட் கோர்ட் வந்துட்டு எனக்கு செம்ம பசி. ஸோ ஸ்மூதி ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு சின்ன ஷாப் பார்த்தேன். இது வந்து ஏதோ சிஎன்என் ரெக்கமெண்டட்னு போட்டிருந்தாங்க, சரி என்ன தான் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு ரெண்டு ஸ்மூதி ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து ஸ்ட்ராபெரி, இன்னொன்று வந்து லிச்சி. ஒன்று எனக்கு, ஒன்று வந்து விக்னேஷ்க்கு. இவங்க இந்த இது கொடுத்துருக்காங்க, இதில் லைட் எரிஞ்சால் நம்ம போயிட்டு வாங்கணும். ஸோ பாருங்கள், ஸ்மூதி மாதிரியே இல்லை இது பார்க்குறதுக்கு, க்ரஷர் மாதிரி இருக்குது, ஆனால் இதுக்கு ஸ்மூதின்னு வேறு வச்சுருக்காங்கன்னு தெரியல. அப்புறம் ஒரு ப்ளூபெரி அண்ட் சீஸ் பேகல் ஒன்று வாங்கினேன், ஹோல் வீட். இது இந்த பேகல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், உள்ளே அவ்வளோ க்ரீம் சீஸ் போட்டிருப்பாங்க இதில். இங்கே பாருங்கள், அது ஃபுல்லாக க்ரீம் சீஸ் இருக்கும். ஸோ என் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், அப்படியே வெளில சுற்றி பார்க்கலான்னு வந்திருக்கேன். இங்கே ஃபுல்லாக கிறிஸ்மஸ் டெக்கார் பண்ணியிருக்காங்க, செம்ம க்யூட்டாக இருந்தது. இங்கே என்ன காமெடினா, இங்கே ஃபுல்லாக சிட்டி ஃபுல்லாக கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க, ஓகே. ஆனால் கிறிஸ்மஸ் அன்றைக்கி ஹாலிடே கிடையாது, நேஷ்னல் ஹாலிடே கிடையாது, அன்றைக்கி வந்து எல்லோரும் ஒர்க் போகணும். ஆனால் ரொம்ப அழகாக இருந்தது லைட்ஸ் எல்லாம் பார்க்குறது. ஸோ ஃப்ரெண்டு மீட் பண்ணிவிட்டு வீட்டுக்கும் வந்துட்டேன். இன்றைக்கி வந்து டின்னருக்கு வந்து எங்கள் வீட்டில் பூரி அண்ட் ஆலு மசாலா. ஸோ இங்கே பூரி பொரிச்சுன்னு இருக்கு, ஆலு மசாலா வந்து பண்ணியாச்சு. இது வந்து ஒன் பாட் ஆலு பீஸ் மசாலா. இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங். ஸோ இன்றைக்கி என்னோடய இன்னொரு ஃப்ரெண்டு வந்து வீட்டுக்கு வராங்க, ஸோ அவங்களுக்காக ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இன்றைக்கி பன்னீர் தம் பிரியாணி பண்ண போகிறேன். பன்னீர் தம் பிரியாணிக்கு தான் எல்லா வெஜிடபிள்ஸு எல்லாத்தையும் சாப் பண்ணி எடுத்து வச்சு ப்ரெப் ஒர்க் எல்லாத்தையும் பண்ணி வச்சுருக்கேன் நான். அப்புறம் தொட்டுக்கிறதுக்கு ரைத்தாவும் பண்ணியாச்சு, அண்ட் மஷ்ரூம் டிக்கா பண்ண போகிறேன். மஷ்ரூம் டிக்கா தொட்டுக்கிறதுக்கு இந்த க்ரீன் சட்னி பண்ணியிருக்கேன். ஸோ டிக்காக்கு வந்து எல்லாத்தையும் காத்தாலேயே எழுந்து மேரினேட் பண்ணி இந்த பவுலுக்குள்ளே வச்சுட்டேன். யோகர்ட்டு மசாலா எல்லாமே போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன், அவங்க வரத்துக்கு முன்னாடி பண்ணிவிடுவேன். ஸோ இதுதான் பன்னீர் தம் பிரியாணி, டேஸ்ட்டாக வந்திருந்தது. இதுதான் மஷ்ரூம் டிக்கா வித் க்ரீன் சட்னி. ஸோ அவங்க வீட்டுக்கு போயாச்சு, நான் அவங்கள ட்ராப் பண்ணேன். ஆக்சுவலி நடந்து கூட்டின்னு போய் மெட்ரோ ஸ்டேஷனில் ட்ராப் பண்ணிவிட்டு திருப்பி நான் நடந்து வரேன். நடந்து வச்சு இது எங்கள் வீட்டு பக்கத்தில் பாருங்கள், ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் கிறிஸ்மஸ் டெக்கார் பண்ணியிருக்காங்க இங்கே. அவ்வளோதான் இந்த வீடியோ, இதோட எண்ட் ஆகுது. இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் டு மை சேனல். நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.